தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகா ஏனாதி பாலமுத்தி பகுதியில் உள்ளது செல்லியம்மன் கோவில் காடு. சுமார் 30 ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த காட்டில் ஏராளமான மரங்கள், செடிகள், மூலிகை தாவரங்கள் உள்ளன. இந்த காட்டின் நடுவே செல்லியம்மன் எனப்படும் கோவிலும் முன்னாடியான் எனப்படும் கோவிலும் உள்ளது. இந்த கோவில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த செல்லியம்மன் காட்டை பரம்பரை பரம்பரையாக காவல் காத்து வரும் குடும்பத்தில் தற்போதைய காவலாளி ராமன். செல்லியம்மன் காட்டை காவல் காத்து வரும் இந்த ராமனுக்கு 82. காட்டு பகுதியிலேயே தங்கியிருக்கும் இவர் இந்த காட்டை காவல் காப்பது மட்டுமல்ல, ஏராளமான மரக்கன்றுகளை நட்டு காட்டிற்கு மேலும் வலி சேர்ப்பது போல் அற்புதமாய் பணி செய்து வருகிறார். 2000 பனை விதைகளை நட்டு தற்போது பெரிய மரமாக வளர்ந்துள்ளது. செல்லியம்மன் கோவில் காட்டை பாதுகாப்பது தனது கௌரவமான பணி என்று நினைக்கும் இவருக்கு அறநிலையத்துறையால் வழங்கப்படும் மாத ஊதியம் வெறும் 560 மட்டுமே. கிராம மக்கள் தரும் சில ரூபாய் அன்பளிப்புகளை பெற்றுக்கொண்டு அறப்பணி செய்து வருகிறார். இப்படிப்பட்ட எளியவர்களை, மக்கள் நலன் விரும்பிகளை நமது பிளாக் மூன் செய்தி ஊடகம் வெளிக்கொண்டு வருவதில் பெருமை கொள்கிறது.